வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 12.14 பார்க்கலாம். கிவன் தட் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0.52, பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0.43 அண்ட் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 0.24. ஃபைண்ட் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார், பி ஆஃப் ஏ யூனியன் பி, பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார், பி ஆஃப் ஏ பார் யூனியன் பி பார். ஸோ பி ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, பி ஆஃப் பி கொடுத்துட்டாங்க, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்குற கொஷன்ஸ்க்குலாம் நம்ம ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கிவன் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0.52, பி ஆஃப் பி வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க 0.43 அண்ட் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நமக்கு 0.24 கொடுத்துட்டாங்க. சரியா கண்ணே? இப்போ நம்மளோட ஃபஸ்ட் கொஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார். ஏ இன்டர்செக்ஷன் பி பார்னு என்ன கண்ணு மீனிங், ஒன்லி ஏன்னு அர்த்தம். ஒன்லி ஏன்னா என்னது, ஏ மட்டும்தான் இருக்கணும். அப்போ அதில் இருக்க காமன் போர்ஷனை நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ பி ஆஃப் ஏலேருந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏக்கும் பிக்கு காமனாக போர்ஷன் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ பி ஆஃப் ஏவோட வேல்யூ எனக்குனு 0.52 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 0.24. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள், 0.52லேருந்து 0.24 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 4, இது வந்து 12 ஆகுமா, இங்கே 0.28. ஃபஸ்ட் கொஷின் முடிஞ்சுதா? அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, பி ஆஃப் ஏ யூனியன் பி கேட்டிருக்காங்க. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கான ஃபார்முலா எனக்குன்னு, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியா. பி ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது, 0.52 ப்ளஸ் பி ஆஃப் பியோட வேல்யூ 0.43 மைனஸ் 0.24. இப்போ 0.45 0.43 ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து 0.24 சப்ராக்ட் பண்ணுங்கள். 0.52 ப்ளஸ் 0.43 ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 0.95. அதுலேருந்து 0.24 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே அடிஷன் பண்ணுறீங்க, இங்கே சப்ராக்ட் பண்ணுறீங்க. அப்போ இங்கே 1, இங்கே 7, 0.71 வரும். அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.71. சரியா கண்ணா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், தேர்ட் சப்டிஷனுக்கு பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார். சரியா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, டிமார்கன்ஸ்லாம் அப்ளை பண்ணணும். நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், டென்த் ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருக்கோம், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னா அதை ஏ யூனியன் பி தான் ஹோல் டேஷ்னு எழுதலாம். அதாவது இங்கே இங்கே இன்டர்செக்ஷன் வந்துச்சுன்னா இங்கே யூனியன், இங்கே யூனியன் வந்துச்சுன்னா இங்கே இன்டர்செக்ஷன். சரியா கண்ணே? அதாவது ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னு படிச்சிருப்பீங்க. நான் அதை தான் இப்படி மாற்றி எழுதியிருக்கேன். சரியா? ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் வந்துச்சுன்னா ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார்னு இருக்காக்கண்ணே, அதை நம்ம மாற்றினோம்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் பார்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் பார்னா டோட்டல் ப்ராபபிலிட்டிலேருந்து இது வந்து அந்த ஈவெண்ட் அக்கர் ஆகாமல் இருக்கிறக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த டோட்டல் ப்ராபபிலிட்டிலேருந்து ஈவெண்ட் அக்கர் ஆகிறக்கான ப்ராபபிலிட்டி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பின் எழுதலாமா? வாட் இஸ் 1 பி ஆஃப் ஏ யூனியன் பி கேன்சல் நம்ம கண்டுபிடிச்சிட்டு மக்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.71ண்ணா. அதை சப்ராக்ட் பண்ணுங்கள், 0.71. அப்போ 1னா 1.00 எழுதிக்கிங்க, 0.71. இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும், இது 9 ஆயிரும், இது 10 ஆயிரும், இங்கே 9 2, இப்போ 0.29. தேர்ட் சப்டிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கன்னா, ஃபோர்த் சப்டிஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன், பி ஆஃப் ஏ பார் யூனியன் பி பார். இங்கே இன்டர்செக்ஷன் வந்துச்சுன்னா இங்கே யூனியன் போடணும்னு சொன்னேன். அப்போ இங்கே யூனியன் இருக்கப்போ என்ன ஆகுங்கண்ணே, இன்டர்செக்ஷன் வருமா? அப்போ ஃபார்ம்ல என்ன ஆகும் பாருங்க, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் பார்னு எழுதலாம். அப்போ இது எப்படி எழுதுவீங்க, 1 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0.24 ஆக்கினேன். ஸோ 0.24, அப்போ 1லேருந்து 0.24 சப்ராக்ட் பண்ணுறீங்க. இது 0, இது 9, இது 10, இங்கே 6 வரும், இங்கே 7 வரும். அப்போ 0.76 இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.